நல்ல ஃப்ரெண்ட் அண்ணன் சொல்லலாம். இந்த மாதிரி கர்ணா ஹீரோ வச்சு பண்ணுறேன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் கர்ணா, ஸோ அதனால ஸோ ஐ மீன் திஸ் ப்ராஜெக்ட் இவங்கெல்லாம் ஆடாம ஜெயிச்சாங்க போடுறது. ஆனால் நான் இந்த படத்தில் ஆடியிருக்கேன், அதுதான் பெரிய விஷயம். அது பத்திரி நண்பன்றதுனால என்னை இந்த மாதிரி சோதனை பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படி. ஸோ அதுதான் புதுசு, அதுவே நானே ஆடியிருக்கேன் பார்த்துக்கலாம். அது உண்மை நாளே தெரிஞ்சிக்க முடியல, விஜயலட்சுமி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பத்தி ஒரு லைன்ல? ஒரு லைன் ஜாலியா இருந்தது, ரகலையா இருந்தது, மறக்க முடியாத மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் என்னுடைய நண்பர் அவர். அவர் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவருடைய ஓன் பேனரில் பண்ணுறாரு அப்படின்னும் போது டைலாக் கேட்டார். ஓன் பேனரில் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் கஷ்டம், டைலாக் கேட்டது ஈஸி. ஸோ அதனால் டைலாக் எழுதி கொடுத்தாச்சு. இப்போ புலி இந்த படத்தை நான் பார்த்தேன் போயிட்டு. இந்த படத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், இவங்க எல்லாருமே ஃபண்டாஸ்டிக் ஜாப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இது உங்களுக்கு புரியாது, படம் ரிலீஸ் ஆகுதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்க எல்லாரும் ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் இவங்க எல்லாருமே. சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு பெரிய ரெகக்னேஷன் இருக்கு. ரெகக்னேஷன் இல்லாத டைம்ல வந்து அவரை நான் பார்த்ததுல வந்து இட் வாஸ் வெரி குவைட். கருணா வெட்டிங்ல தான் பார்த்தோம்ல, கருணாகர் வெட்டிங்ல அவர் ரொம்ப குவைட்டா இருந்தாரு. ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது லைஃப்ல பெருசா பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் ஜிகரை நான் பார்த்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆசம். ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் ஃபார் சினிமா. இந்த படத்துடைய ஹீரோயின் விஜயலட்சுமி, அவங்க ஃபர்ஸ்ட் படம் ஒரு பெரிய ஹீரோட நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் ஹீரோ மாதிரி பேசாமா இல்ல ஒரு நிமிஷம் தான் மாதிரி? இல்ல யாருமே நான் சொல்றதை கேக்குறது இல்ல, நீங்க பேசி. சோ விஜயலட்சுமி என்னன்னா, இது வரைக்கும் நான் எழுதி தரேன் உங்களுக்கு, இது மாதிரி ஒரு லவ் ட்ராக் எந்த படத்துலயும் வந்ததே கிடையாது. அந்த பாத்தீங்களா கைத்துட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க தான் கைத்துட்டீங்க. அண்ட் இந்த படத்துடைய இப்பயே சொல்லிட்டுமா, அந்த லவ் ட்ராக சொல்லலாமா? சொல்லலாமா? ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் வந்து ஐ லவ் யூன்றாரு ஒரு பொண்ணு கிட்ட. அவங்க மேக்சிமம் என்னெல்லாம் கேட்பாங்க அவங்க லைஃப்ல, எனக்கு கடைசி வரைக்கும் பாத்துக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், நகை வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், நீ கடைசியை நான் காப்பாத்தணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாத்ரூம் இருக்கிற ஒருத்தர் தான் கல்யாணம் படிப்பேன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கிற ஒரு ஹீரோயின் இந்த படத்துல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வசனத்தை நீங்க எழுதிட்டு பாவம் அந்த பொண்ணை கலைக்கிறீங்களா? இல்ல கேரக்டர் தான் சொன்னாங்க, தெரிஞ்சுதான் என் மேடம்க்கு இன்னொரு கேரக்டர் ரெடி பண்ணிடலாம் படம். ஸோ அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் சொன்னமே வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் நிறைய இந்த பேனல்லாம் வாசிச்சிருக்கோம், அதாவது இவர் வாசிச்சிருக்கேன் நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு ஸ்டேஜில் அவர் இருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் சார் டுடே. அண்ட் வழக்கம் போல் சொல்லுவோம், நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோ புது டைலாக். அப்புறம் பாலாஜி என்னுடைய ஃப்ரெண்டு, எங்கள் ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர், ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ மச்சான். ஆனால் நான் அமைதினு ரொம்ப சைலண்டாக இருந்தேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் இஸ் டூயிங் வெரி வெல் இன் இஸ் லைஃப் ரைட் நவ். அண்ட் இந்த படத்தில் இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த படம் பார்த்துட்டேன், எல்லாருமே பிச்சு எடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி 100 டேஸ் ஃபங்க்ஷன் தான் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ பேசிட்டு அவர் இல்லாமல் நம்ம பேச நல்லா இருக்காது. கருணாகரன் அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா கலகலப்பில் தான் ஃபஸ்ட் டைம் கருணாகரன் நானும் ஒன்றா நடித்தோம். அப்போது அவர் தான் என் ஃப்ரெண்டு. பிரேக் டைம்லாம் நாங்கள் தான் மீட் பண்ணுவோம். அப்போது ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக இருந்தார் ஷூட்டிங் முடிகிற டைமில். என்ன சார் அது அப்படின்ட்டு கோபிச்செட்டி பாளையத்தில் இல்லை என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நாளைக்கு சட்ட கைட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, நிறையா புஷ்அப்ஸ் பண்ணி செஸ்ட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு கருணாகரன். நான் வந்து அப்படியே பார்த்தேன், இது இருக்கு அப்படின்னு. இல்லை இந்த சல்மான் கான்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரீன் வரத்துக்குள்ளே பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த சீன் கடைசியில் படத்தில் வரவே இல்லை நினைக்கிறேன். அவர் 50 புஷ்அப்ஸ் எடுத்தார் ரைட்டு. என்ன சார் இங்கெல்லாம் வலிக்குது சார் அப்படின்னாரு. ஸோ கருணாகரன் எதுக்காக சொல்லணும்னா, ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர் அவர். ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் பத்ரி சார் ஆல் தி பெஸ்ட். பத்ரி சாரோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு படத்தை வந்து
அவர் மேல நம்பிக்கை வச்சுங்க. எல்லாராலையும் அந்த நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணாம இந்த படத்தை ரொம்ப ஃபாஸ்டா இவ்வளவு பெரிய டீமோட பண்ணிருக்காரு. ஐ ஹோப் டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்காக பெரிய பேமெண்ட் எல்லாம் வேணாம், ஒரு சின்ன லேண்ட் இந்த மாதிரி இருந்தோம். இவங்க தேவதர்ஷினி கூட லாஸ்ட் வீக் ஒரு ஆட் வந்து செம்ப செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு லேண்ட் இருக்கான். அது ஓகேவா? அங்க இருந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எது இல்ல ஸ்கூலு அப்படின்ட்டு இவங்களே நாலு ட்ரெஸ் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதோ வாடா சார், வா இவ்வளவு பேர் கைத்துட்டாங்களா பேச இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப நன்றி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்ல நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, நம்ம விச்சு சார். அவரை பாத்தீங்கன்னா நிறைய நடிப்பு கத்துக்கலாம். நீங்களும் பாத்தீங்களா இவ்வளவு அமைதியா இருக்க பாருங்க சார். இந்த படத்துல கேமராமேன் தோரக்நாத், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு தி என்டைர் டீம். ஆல்சோ இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு, லைவ் ஷோ இருக்கு. இப்ப நீங்க வெளியில போய் ரேடியோ கேட்டீங்கன்னா லைவ்ல பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் உங்ககிட்ட லைவா கேட்டா ஆமான்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். முதல்ல வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சீனியராக இருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. காம்பேட்டபிளாக இருக்குமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் ஐ ஃபீல் இருக்கிறதுலே யங்கஸ்டாக ஃபீல் பண்ணது அவர் தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் பயங்கர யங் அட் ஹார்ட் அண்ட் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர ஸ்பான்டேனியஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். படத்தில் மட்டும் இல்லை, ஜென்ரலாக பழகும்போது கூட அவரோட ஹியூமர்லாம் பயங்கர டைமிங் செம்மையாக இருக்கும். நிறைய எழுத மறந்துடுவார் பட் ஸ்பான்டேனியஸாக அவ்வளோ லைவாக பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னா படத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்டு இது வந்து எனக்கு ரொம்ப புது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஏன்னா இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோடைய கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ப்ராப்பராக இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்களோட ஒர்க் பண்ணதில்லை. அந்த விதத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில். ஸோ அதுக்கு நான் பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. நான் பண்ண எல்லா படத்துலையுமே ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு நல்ல வித்தியாசமான தீமாகவே அமைஞ்சுது. அந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பெட்டிங்கிற ஒரு கேட்ச் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பாடலை எழுதி கொடுத்த பா விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பயங்கர சீனியர் அவர் இந்த படத்தில். எனக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த படத்தில், இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிற பாட்டு. ஸோ என்னோடய இசையில் எழுதுகிற முதல் பாட்டு இதுதான். உண்மையில சத்தியமா சொல்றேன், நானும் என் டீமும் விதவிதமா ஆடி கஷ்டப்பட்டு வேர்த்து கொட்டு வீட்டுக்கு போய் ரெண்டு வாட்டி குளிச்சு இந்த படத்தை ரெடி பண்ணிருக்கோம். ஆடாமலாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது பெட்டிங் சூதுன்னு இருக்கலாம், சினிமாவில் முடியாது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் வெங்கட் சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது மேலே டைரக்டர் பத்ரி, எக்ஸ்ட்ராஆர்டினரி டைரக்டர், ஒரு ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்டர். காசே கேட்க மாட்டார், டைரக்டாக கேட்க மாட்டார், இன்டைரக்டாக கேட்பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமாவில் இருக்கிற பிரபலமான அமைப்புகள் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க, நாங்களும் வந்திருக்கோம். ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீ சந்தோஷமாக இருக்கிற அதே காலகட்டத்தில் சினிமாவில் எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டைரக்டரும் எல்லா டெக்னீஷியனும் சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது. நிச்சயமாக அந்த கட்டுப்பாடும் அந்த ஒத்துமையும் ஜாம்பவான்கள் எல்லோரும் வழிவகுத்து கொடுத்தால் வெப்சி தலைவராக நாங்களும் ஃபாலோ செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய யுக்தியை விளம்பரத்தில் புகுத்தி ஒரு நல்வரவு இந்த திரையுலகிற்கு கிடைத்திருக்கிறது. இந்த தயாரிப்பாளர்கள் இந்த டீமுக்கு எப்படி சுப்பிரமணியபுரத்தில் ஒரு பாடல் காட்சியை பார்த்து வியந்தேனோ அதே போல் ஆடாம ஜெயசோட பாடல் காட்சியை பார்த்து உண்மையிலேயே வியந்தேன். வெற்றி அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். ஆகவே வெற்றி விழாவில் சந்திப்போம். அத்தனை தொழில்நுட்ப கலைஞருக்கும் நடிகர் நடிகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விழாநாயகன் இசையமைப்பாளர் ஷான் அவர்கள், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது விஷுவலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டீம், ஒரு அருமையான ஒரு டீம் பத்ரிகை அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். வெட்டிய எல்லா விஷயமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கருணாகரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சிம்பா ரெண்டு பேர் பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ சில படங்கள் பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு தோணும், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சிவா வந்து டயலாக் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.
பெரிய விஷயம். ஒரு பெரிய ஒருத்தர் வந்து இந்த படத்துக்கு டைலாக் எழுதி கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த நட்பு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து சிம்மா கருணா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கருணாகரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. அது நம்ம சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ஸ்பெஷலி டு பத்ரி சார். நான் இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ சிம்மா வந்து எங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ நிறைய எங்கள் ஷூட் அப்போ போகும் நிறைய டிலே ஆச்சு. அதனால இந்த ஷூட் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கு இப்போ பகிரங்கமாக எல்லோரும் படி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன். அண்ட் இது வரைக்கும் கேட்ட சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷான் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். பாபி சிம்மா பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருக்கு. அவரை பார்த்தா நிச்சயமாக ஒரு ரொம்ப பெரிய லெவலில் வருவார். தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு புதிய ஒரு பொக்கேஷன் நினைக்கிறேன். அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு நன்றி நான் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். விஜயலட்சுமி மற்றும் இந்த டீமில் நடித்த அத்தனை பேருக்கும் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். ஸ்கைலைட் கிரியேஷன்ஸுக்கும் மதுசோன் சாருக்கும் பத்ரிக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள். நன்றி எல்லாருக்கும். நன்றி விஜி, ஆல் தி பெஸ்ட். விஜி ஆல் தி பெஸ்ட். மச்சான் ஆல் தி பெஸ்ட். மூணு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிட் நைட்டில் ஆடியோ லான்ச் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏஞ்சி வரத்துக்கு. ஸோ நீங்களாம் எப்படி வரீங்கன்னு தெரில எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் லேட் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு சிம்மா ரொம்ப பிடிக்கும். என்ன ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வராத கருணாக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். படம் பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லரே வந்து கதையை சொல்லிட்டாங்க. படத்தோட டைரக்டர் பத்ரி சார் அவர்களுக்கும் படத்தோட தயாரிப்பாளர் மதுசூரன் சார் அவர்களுக்கும் சுதீர் சார் அவர்களுக்கும் படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி. பாபி சிம்கா அவர்களுக்கும் கருணாகர் அவர்களுக்கும் மற்றும் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரும் சரி பாடலும் சரி. சுதீர் ஜெயின் சார் கிரிக்கெட் வேணா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் விளையாட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸிங்கே கிடையாது. ஏன்னா இது மட்டும் இந்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா அவருக்கு காசு கொடுத்து முதலே வாங்கி வச்சுருவான் பக்கத்துக்கு. ஏன்னா சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள். இல்லை நான் அவர்கிட்ட சொன்னால் வந்து பெரிய பழக்கம் இல்லைனாலும் வந்து ஒரு நாள் திடீர்னு போய் அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நான் அவர்கிட்ட புலம்பேன், அவர் என்கிட்ட புலம்பேன். பட் இதெல்லாம் தாண்டி சினிமா வந்து நம்மளை விளைய முடியாது. காதல் எப்படி காட்டுருக்கு அடுத்தபடியாக எங்கும் தெரிஞ்சிருப்பதும் சொல்கிற மாதிரி சினிமா நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்குது. ஸோ பேஷனேட், பயங்கர பேஷனேட். ஆனால் அவருக்கு வந்து அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த படத்து மேலே பேசும்போதும் ஷோஸ். அவர் லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் பத்ரி சாருக்கும் சரி நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மதுசூதனன் ரொம்ப ரொம்ப நல்லவர். பயந்துருந்தேன். பட் அப்போ தெரியாது எனக்கு விஜயலட்சுமி ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு சாங்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த சாங்கை பார்த்தோடனே தான் லைட்டாக என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீல் ஆகி போச்சு. அப்புறம் சிம்மா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த லெவல் வேற, இப்போ அவர் இருக்கிற லெவல் வேற. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய இந்த படத்துக்கு அவர் பெரிய பிளஸ்ஸாக இருப்பார். அதே மாதிரி தான் கருணாவும். கருணாவும் என்னோட ஃப்ரெண்டு தான். கருணா வந்து ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தாருன்னா ஒரு விஷயம் இது பண்ணலான்னு வந்தேன். நிறைய பேர் என்னையும் அவரையும் ஒரே மாதிரி நினைச்சு பல இது நடந்திருக்கு. இது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சூதுகோம்ல செம்மையாக பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், ஒருத்தர் மிகப்பெரிய டைரக்டர், அவர் அன்றைக்கி ஒரு நாள் மீட் பண்ணப்போ சொல்கிறாரு, உங்கள் படம்லாம் பார்த்தேன் நல்லா பண்ணுறீங்க, எதிர் நீச்சல், மான் கராத்தே, அப்புறம் இந்த படம் நடிச்சிங்களே இந்த பேய் படம் யாம் இருக்க பயமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐயோ என்ன சார் சொல்லவும் முடியல, சரி சரி கேட்டு கேட்டு வந்துட்டேன் நானும். இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரையும் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, கருணாவையும். ஸோ நல்லது தான் அதான் சொல்லி ரெண்டு பேருமே நல்ல படமாக நினைக்கிறோம், பரவாயில்ல, யாரையும் திட்டலை, தப்பா பண்ண மாற்றி மாற்றி நம்மள தான் திட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேசணும்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய நான் பேச வேண்டிய அந்த நேரத்தெல்லாம் சேமிச்சு என் தலைவர் டிஆர் அவர்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா
அவர் பேச்ச கேட்கணும் தான் நான் வந்து இந்த காலகட்டத்தில் சீக்கிரமா அலாரெல்லாம் வச்சு வந்து எட்டே முக்காலுக்குலாம் வந்து உட்காந்துருக்கேன், யாருமே காணோம் வந்து தியேட்டர்லாம் பெருகி திறந்து வச்சு உட்காந்துருக்கேன், அவர் பேச்ச கேட்கணும். சார், ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அப்புறம் இங்கே ஆடாம ஜெயிச்சோட அவங்களுக்காக வந்த எல்லாருக்கும் நன்றி. ஷான் ரால்டன் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னோட எல்லா மூவிஸ்லையும் அவர் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அவரோட மூவி வர்றது எங்களுக்கு எங்கள் எல்லா டீமுக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. விளையாட்டை மையமாக வச்சு எடுத்த பல படங்கள் வெற்றி பெற்றது. லகான், சக்தி இந்தியா, தமிழில் வெண்ணிலா கபடி குழு, அந்த வரிசையில் இந்த படமும் மேடம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியுது தமிழ் சினிமாவுக்கு புதிய வரவாக வருதுன்ற, அதுவும் குறிப்பாக டைலாக்குன்ற வசனம் மட்டும் எழுதுறதுக்கு இப்போ தனியாக ஆள் கிடைக்குது இல்லை, இப்போ டைரக்டர்களே டைலாக் எழுதுறாங்க, அது ஒரு வெற்றிடமாகவே இருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிற சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரபுதேவா வந்து இந்தி படம் டைரக்ட் பண்ண போயிட்டார், இங்கே நல்ல டான்ஸர்லேயே நினச்சிட்டு இருந்தேன். இந்த கருணா வந்து படத்தில் ரொம்ப டான்ஸ் கலங்கி எடுத்திருக்கிறாரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு சாங் ஏற்கனவே நான் வந்து ட்ரெயில் இதில் டிவியில் பார்த்துட்டேன், ஜெயா டிவி எல்லா டிவிலையுமே ஒரு சாங் பார்த்தேன். அந்த சாங் நல்லா ஹிட் ஆச்சு, ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாச்சு, இங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். 99% டீம் ஒர்க். இன்னைக்கு நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னா நான் கொடுத்த சில வெற்றிகள் காரணம், அந்த வெற்றிகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோள் கொடுத்து அப்பப்போ வந்து நிறைய புத்திசாலிகள் அமைஞ்சாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர், ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லணும் வேணா, பத்ரி. என்னோட பல வெற்றியில வந்து பெரும்பங்கு வந்து பத்ரி தான் சேரும். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்ரி சந்தானம் பார்க்க வந்ததா, நானும் சந்தானம் பத்ரிலாம் பேசிட்டு இருந்தோம். தெலுங்குள்ள படத்தில் வந்து சந்தானம் கெஸ்ட் ரோல், ஒரே ஒரு நாள் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு, அந்த டேட் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. அப்போ சந்தானம் வந்து ஒரு பழைய இன்சிடென்ட் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு, என்னன்னா வீராப்பன் ஒரு படம் பத்ரி தான் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சாயங்காலம் ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறேன், சந்தானம் உட்காந்துருந்தார். அப்போ சந்தானம் அப்கமிங் ஸ்டேஜ், ஏன்னா சந்தானம் எத்தனை ஷேரம் முடிச்சிட்டீங்களா ஷூட்டிங்லான்னு, இல்லை சார் இன்னும் ஷார்ட்டே வரலன்னாரு. நான் விளையாட்டுக்கு பத்ரியிட சொன்னேன், பத்ரி பார்த்துக்கோங்க, சந்தானம் பெரிய ரேஞ்சில் வர போகிறாரு, பின்னாடி ஒரு நாளைக்கு நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் பாருங்கன்னு விளையாட்டா சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சந்தானம் ஞாபகம் வச்சுட்டு சொன்னார், பாருங்க சார் அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாய் முகூர்த்தம் பலிச்சிருச்சு, உண்மையாகவே பத்ரி எனக்கு அது ஒரு நாள் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ நம்பலை, சரி நம்ம நாக்கு கறி நாக்கோ என்னமோன்ட்டு. பட் போன வருஷம் வந்து கருணாட்ட சொன்னேன், நான் கருணா கலகலப்புற நடிக்க உருவ சொன்னேன், அடுத்த வருஷம் நான் கருணா டேட் நிகழ்ச்சி அல்லாட போகிறாங்கன்ட்டு. அதான் அவர் ஈரோ வருஷ படத்துக்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனே வர முடியாத அளவுக்கு அவர் பிஸி ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே வருஷத்தில் கருணாவோட வளர்ச்சி நல்லாயிருக்கு. அதே மாதிரி சினிமாவில் வளர்ச்சின்னு தெரியுது என்னென்னா, நாலு பேர் நம்ம பேரை சொல்லணும். ஒரு டிஸ்கஷன் பார்க்கும்போது அஸ்டன் சொல்லுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை போடலான்னு சொன்னால் வந்து அவர் மார்க்கெட் அதிகமாக வந்துருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பிஸ்னஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்க, சார் இந்த டெக்னீஷியனை போட்டுக்கோங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ அடிக்கடி வந்து ஷான் ரோல்டன் பேரை கேட்குறேன், நிறைய பேர் வந்து சார் நல்லா மியூசிக் போகிறார் சார், நம்ம படத்தில் போடலாம் அது மாதிரிலாம் பேசுகிறாங்க. நல்லா வளர்ந்துட்டுருக்குற நல்லா அற்புதமான மியூசிக் டைரக்டர், நல்லா சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்கராஜ் பத்ரி அண்ட் ஹோல் டீம், ஆடாமல் ஜெயிச்சமோட பெரிய வெற்றியடைய உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி.